அன்புமணி ராமதாஸின் மனைவி மற்றும் மகள்கள் குறித்து ஆபாசமாக கருத்து பதிவிட்ட அதிமுக பிரமுகரை கைது செய்த போலீஸ் அவரை விடுவிக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள். ஒரே நேரத்தில் அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் மூன்று கட்சியின் நிர்வாகிகள் கூடியதால் பரபரப்பான காவல் நிலையம். சேலத்தில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாமக. தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது மூன்று மகள்களும் அம்மாவுக்காக களத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதே வேளையில் அதிமுக பொதுச்செயலாளர், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே வார்த்தை போரும் நிகழ்ந்தது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கடையாம்பட்டி தாலுகா பொம்மியம்பட்டியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் அருண்குமார் என்பவர் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் அவரது மகள்களின் பிரச்சாரம் பற்றியும் ஆபாசமான வார்த்தைகளில் கருத்து பதிவிட்டு வந்துள்ளார். இதை கண்ட பாமக சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோயம்புத்தூரில் இருந்த அருண்குமாரை அங்கு சென்று கைது செய்து அழைத்து வந்தனர். இதையறிந்த அதிமுக மற்றும் பாமகவினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக கருத்து பதிவிட்டனர். இதனிடையே விசிக மாவட்ட செயலாளர் தெய்வானை தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டால் கைது நடவடிக்கையா என்று விசிக கொந்தளிக்க போலீசார் அருண்குமாரின் ஆபாச பதிவுகள் குறித்து தெரிவித்தனர். இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பாமக மாவட்ட செயலாளர் ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அதிமுக பிரமுகர் அருண்குமார் மன்னிப்பு கேட்டு பதிவு செய்ததை காட்டி அவரது மனைவி அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார். ஆனால் புகார் கொடுத்தவர்கள் சென்று விட்டனர். மேலும் போலீசாரும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது செய்து விட்டனர். அதனால் தற்போது எதுவும் செய்ய முடியாது என்று கூறி சென்றனர். இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலைய பிணையில் விடுவிக்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இந்த வழக்கில் காவல் நிலைய பிணையில் விட முடியாது, அதனால் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஒரே நேரத்தில் அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என மூன்று கட்சி நிர்வாகிகள் கூடியதால் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக்பரீத்.